எவ்வளவோ தாண்டி வந்துட்ட, கடைசி படிதானே, இதையும் தாண்டிடுற பாத்துடலாம். ஐயோ வாங்க வாங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு. ஐயோ ரூம் மாதிரி வந்துட்டீங்களோ, வெனிலா ரூம். ஐ திங்க் ரெண்டு ரூம் தள்ளி தான் இருக்கும். ஏன் சொல்றேனா, என்னதான் உங்களுக்கெல்லாம் பிடிக்காது, அதனால கண்டிப்பா என்ன பார்க்க வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கேட்டேன். இல்ல ஸ்வேதா, உன்னை பார்க்க தான் வந்தோம். என்னையா? அட ஆச்சரியமா இருக்கு, என்னையும் குடும்பத்துல ஒருத்தியா வெண்ணிலா மாதிரி மதிச்சு இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க கொடுத்த அங்கீகாரத்துக்கு மிக்க நன்றிகள். ஐயோ ஸ்வேதா, அவசரப்பட்டு நன்றி எல்லாம் சொல்லிடாத. மோச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாத. ஏய், என்ன மறைக்கிற ஸ்வேதா? இவங்க ரெண்டு பேரும் நீ நல்லா இருக்கியான்னு பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. உண்மையிலே நீ மாசமா இருக்கியா, உனக்கு வலி இருக்கா, நடிக்கிறியா, டாக்டர் என்ன சொல்றாங்க, உண்மையிலே குழந்தை பிறக்க போதா இல்லையான்னு துப்பறியதுக்காக மோப்பம் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. விடு அக்ஷயா, எதுக்கு வந்தா என்ன? என்ன பாக்குறதுக்காக வந்தவங்கள மதிச்சு நாம நடந்துக்கணும், அதான் பண்பாடு. மத்தவங்க மாதிரி பண்பு இல்லாம நடந்துக்கிறதுக்கு சாமி எனக்கு தெரியாதுப்பா. ஸ்வேதா, எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன? எனக்கு குழந்தை பிறக்குமா இல்லையா அப்படின்னு தானே? சரி, மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கிட்டு நானே பதில் சொல்லட்டுமா? உனக்கு மட்டும் இல்ல, அந்த சந்தேகம் ஊருக்கே இருக்கு. ஆனா நான் ஓபன் புக், மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. மை சைல்ட் இஸ் வெரி வெரி சேஃப். ஆம், இத டாக்டரே சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பாக்குறீங்களா? வெயிட், அக்ஷயா அங்க ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு, எடுத்து கொடு. தோ ஒரு நிமிஷம் ஸ்வேதா. இது பாருங்க, இதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட். நாளைக்கு காலையில நான் இந்த பெட்ல எனக்கும் மாமாவுக்கும் பிறந்த குழந்தையோட இருக்கும்போது நீங்க அப்ப வந்து பாருங்களேன். இப்போ ஸ்கேன்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ ஸ்கேன்ல பாக்குறத நாளைக்கு நீங்க எல்லாம் நிஜத்துல பார்க்க போறீங்க. ஐயோ, ஏன் ஸ்வேதா, நான் ஒரு விஷயம் கேப்பேன். மாமாக்கு கண் ஆபரேஷன் பண்ணிருந்தப்போ அவர்கிட்ட நெருக்கமா இருந்தேன்னு சொன்னது உண்மையா? ஐயோ கடவுளே, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேக்குற மாதிரி இருக்கு. நான் தான் சொல்றேனேமா, வெண்ணிலாவுக்கு முடியாதப்போ அவர் கூட பொண்டாட்டியா இருந்து அவர் உயிரை காப்பாத்துன்னு சொன்னதே நீங்க எல்லாரும் தானே. அதுக்காக மாமாவா எனக்கு கொடுத்த பரிசாதான் நான் இதை நினைக்கிறேன். என்ன, இப்பவும் நம்பிக்கை வரலையா? சரி, வேணா சத்தியம் பண்ணுவா, வாய நான் உன் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்றவா. வேணா வேணா, போதும். ஏற்கனவே குடும்பத்துல வந்த குழப்பம் வரைக்கும் போதும். இதுல ஜனனி வேற குழம்பி போய் தேவையில்லாம வாய் விட்டு அடி வாங்கிட்டு நிக்கிறா. புரியலையே, என்ன சொன்ன? இல்ல, உண்மையிலேயே நீ முத்தரசன் மாமாவில கர்ப்பமா இருக்கியோன்னு நம்பி ஜனனி பேச போக வெண்ணிலா கோவப்பட்டு சனனி அடிச்சிட்டா. சூப்பர் 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 சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ஏ, அந்த ஸ்வீட்ங்க, ஓ ஸ்வீட் வாங்களியா? அந்த பழம் இருக்கு பாரு, பழம் எடு, சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வா, எடு, குடி குடி குடி. இந்தாங்க, ஆளுக்கு ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க. நல்ல விஷயம் எடுங்களேன், ப்ளீஸ் டேக் இட். ஏன்னா ஜனனின்னு ஒரு ஜீவனாச்சு நம்மளுக்காக அந்த வீட்டுல இருக்கா,
உண்மையிலேயே மனசார ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு ஜனனிக்கு புரிஞ்ச உண்மை நாளைக்கு உங்க எல்லாருக்குமே புரிய வரும். அப்படி புரிய வரும்போது கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்னையும் உங்க அக்காவை ஏத்திப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வரிசையா வந்து என்னையும் என் கூட இருக்கிற முத்தர்ச மாமா வாரிசையும் பார்த்து மனசார வாழ்த்துவீங்க. இது கண்டிப்பா நடக்கும் மேடம். டாக்டர் இந்த விட்டமின் இன்ஜெக்ஷனை உங்களுக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, டெலிவரிக்கு முன்னாடி போட வேண்டியது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஷோர் ஷோர். ஏய், இதை எடுத்து வச்சுடு. மேடம், அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? சாரி சாரி சிஸ்டர். சாரி மேடம், உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட வேண்டியதில்லை. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக பேசி உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களை எப்படி வெளியே அனுப்புறதுனே எனக்கு தெரியல, அதனால தான் அப்படி சொன்னேன் மேடம். ஐயோ பரவாயில்ல சிஸ்டர், அவங்க வந்ததும் நல்லது தான். நான் போட்ட விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி செடி ஆகும், அப்புறம் மரம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் முழுசா அந்த மரம் கண்ணில் பட்டு எல்லாரும் நான் சொன்னதை நம்புவாங்க. வெண்ணிலாவுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு முத்தரசன் சார். கர்ப்பையில ஒரு குழந்தையோட பொசிஷன் கரெக்டா நார்மலா இருக்கு. அதாவது கர்ப்பப்பை வாய்க்கிட்ட குழந்தையோட தலைப்பகுதி இருக்கு. ஆனா இன்னொரு குழந்தை தான் கொஞ்சம் பொசிஷன் மாறி இருக்கு. அதாவது கால் பகுதி கீழ் நோக்கி இருக்கு. அதான் சிக்கலே. முதல் குழந்தைய நார்மல் டெலிவரியில எடுத்துடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ரெண்டாவது குழந்தைய இப்ப இருக்கிற பொசிஷனை வச்சு பார்க்கும்போது ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இதுல வேற அந்த குழந்தை ரொம்ப வீக்கா வெயிட் கம்மியா இருக்கு. எப்பவுமே ட்வின்ஸ் பேபிஸ்ல நிறைய கேஸ்ல வர பிரச்சனைகளை இதுதான். அதனால டெலிவரி கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். மேக்சிமம் தாய் உயிருக்கு ஆபத்து வராம நாங்க டெலிவரி பண்ண முயற்சி பண்றோம். இருந்தாலும் கடவுளை வேண்டிக்கங்க, மனுஷனால முடியாதப்ப தெய்வம் தானே தோணே. என்ன முத்தரசன் சார், அமைதியா இருங்க. நீங்களே இப்படி கண் கலங்கனா உங்க மனைவி வெண்ணிலாவுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நீங்க அமைதியா இருங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். நம்பிக்கையோட இருங்க. எனக்கு எல்லாமே அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க. வாங்க. என்னாச்சு டாக்டர், ஏன் முத்து மாமா ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் குழந்தைங்க எப்படி இருக்குங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. முத்து மாமா, டாக்டர் தான் ஒண்ணும் இல்லங்கறாங்கல்ல, அப்புறம் ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கேன்? நானே தைரியமா இருக்கேன், நீயும் கவலைப்படாம இரு, குழந்தைங்க நல்லபடியா பிறக்கும். பாத்தீங்களா சார், வெண்ணிலாவே தைரியமா இருக்கா. நீங்க என்ன குழந்தை மாதிரி கண்கலங்கிட்டு இருக்கீங்க? நீ சொன்னா கேட்க மாட்டேன், இங்க வா. பக்கத்துல வா. முத்தரசன் சார், ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். முத்து மாமா,
நீ எப்ப பார்த்தாலும் என்னதான் குழந்தை மாதிரி பண்ற குழந்தை மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு இருப்ப. இப்ப நீதான் அப்படி இருக்க. அந்த ஆத்தா நம்மள கைவிட மாட்டா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் முத்துமாமா. ரெண்டாவது குழந்தைய இப்ப இருக்கிற பொசிஷனை வச்சு பாக்கும்போது ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். டெலிவரி கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். மேக்ஸிமம் தாய் உயிருக்கு ஆபத்து வராம நாங்க டெலிவரி பண்ண முயற்சி பண்றோம். மாமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா. வெண்ணிலாவுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. ஜனனி இங்க பாரு, இங்க பாரு ஜனனி. உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அந்த நிமிஷமே நான் அத மறந்துட்டேன். என் கோவம்லாம் எதுக்குன்னா, முத்து மாமாவை நீயே இப்படி சந்தேகப்பட்டு பேசலாமா? அவர் உனக்கு அண்ணன் இல்ல. ஸ்வேதாக்கா கர்ப்பமா இருக்காங்க, அதுக்கு நீதான் காரணம்னு சொன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசிக்குவாங்க? ஏய், வீடு வெண்ணில அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இரு முத்து மாமா, இத நான் பேசியே ஆகணும். ஸ்வேதாக்கா எப்படின்னு உனக்கே தெரியும்ல. அவங்க வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் போய் சொல்லுவாங்க. ஆனா நீ சந்தேகப்படுறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? நடுவுல வந்த எனக்கே முத்து மாமா மேல இவ்ளோ நம்பிக்கை இருக்கிறப்போ, அவர் கூட பிறந்து வளர்ந்த தங்கச்சி நீ, நீயே உன் அண்ணன் மேல சந்தேகப்படுறது எந்த வகையில நியாயம்? ஒருவேளை நான் உன் அண்ணன் மேல சந்தேகப்பட்டா கூட என் அண்ணன் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்ல அண்ணி. அப்படிலாம் நினைக்காதீங்கன்னு என்னதான் ஓங்கி அடிச்சிருக்கணும். அப்படி அண்ணனுக்காக சண்டை போடுறத விட்டுட்டு நீ சந்தேகப்பட்டதுதான் என் மனசுக்கு கஷ்டமாகி உன்னை அடிக்கிற அளவுக்கு போயிட்ட. என்ன மன்னிச்சிடு ஜனனி, என்ன மன்னிச்சிடு. திரும்ப மாட்டல்ல. சரி விடு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் திரும்ப உயிரோட வந்து உங்களெல்லாம் பாப்பேனான்னு தெரியல. இப்பவே நான் உன்னை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிடு ஜனனி. அனி என்ன, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வெளிலா என்ன வெளிலாதலாம்? முத்து மாமா, நீ என்னதான் என் கிட்ட இருந்து மறைக்க முயற்சி பண்ணாலும் உன் கண்ல இருந்து வர கண்ணீர் என்ன விஷயங்கறத காட்டி கொடுத்துருச்சு. என் பிரசவத்துல பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு வேண்டிக்கிட்டா போதும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. அண்ணே என்னென்ன டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? பிரசவத்துல ஏதாவது சிக்கல்னு சொன்னாங்களா? அண்ணி அண்ணி அண்ணி, அதெல்லாம் ஏதோ உங்களுக்கு ஆகாது அண்ணி. என் கோவத்துல எதுக்கு பெருசா எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அண்ணி. அந்த ஸ்வேதா பண்ற டார்ச்சர் எல்லாம் நான் அப்படி எல்லாம் கேட்டுட்டேன் அண்ணி. என்ன நீங்க அடிச்சதுல எல்லாம் கோவமே இல்ல அண்ணி. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் அண்ணி என்னால தாங்கிக்கவே முடியல. என் கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தான் நான் கோவப்பட்டேன். உங்ககிட்ட நான் பேசாம இருந்தேன் அண்ணி. ஒருவேளை அப்படி நடந்தா கூட அந்த மாதிரி நீங்க எந்த முடிவுக்கு போக கூடாது அண்ணி. நீங்க எப்பவுமே எங்க கூட இருக்கணும் அண்ணி. எங்களுக்கு நீங்க வேணும் அண்ணி, எங்களுக்கு வேணும்.
ஹாய் ஸ்வேதா. அப்புறம் டாக்டர், வெனிலாவுக்கு எப்படி இருக்கு? ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது? ஸ்கேன் ரிப்போர்ட் படி ஒரு குழந்தை நார்மல் டெலிவரி, இன்னொரு குழந்தை சிசேரியன் தான். ஓ அம்மா, நீ சொல்லு ஸ்வேதா, உனக்கு நார்மல் டெலிவரியா இல்ல சிசேரியன் தான்? ஸ்வேதா, ரொம்ப யோசனை வேண்டாம். இந்த ரெண்டு விரல்ல ஒரு விரல செலக்ட் பண்ணு. கம் ஆன் ஸ்வேதா. நார்மல் டெலிவரியா சிசேரியனான ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தான் ரெண்டு விரல நீட்டினேன். வெண்ணிலாவுக்கு தானே ரெண்டு, உனக்கு ரெண்டு குழந்தைங்க இல்லையே. நான் ரெண்டு விரலையுமே சேர்த்து பிடிச்சது அதனால இல்ல டாக்டர். நார்மல்னா என்ன, சிசேரியன்னா என்ன, எனக்கு ரெண்டுமே ஓகே தான். ஆக மொத்தத்துல நான் முத்தரசு மாமா குழந்தைக்கு தாய் ஆகணும், அது மட்டும்தான் எனக்கு இப்போ தேவை. அதனாலதான் நான் இப்போ ரெண்டு வரையிலையும் பிடிச்சேன். புரியுது புரியுது. நாம நினைச்ச மாதிரி எல்லாமே சரியா போயிட்டு இருக்குல்ல, எதுவுமே மிஸ் ஆகாதுல்ல. கச்சிதமா முடிச்சிடலாம். யாருக்கு, வெனிலாவுக்கா எனக்கா? சரியான குறும்புக்காரி நீ. நான் குறும்புக்காரி மட்டும் இல்ல, திட்டம் போட்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் எனக்கு சாதகமா வச்சுக்கிற அறிவுக்காரி. கலை, நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போட்டுமா? ஏ என்ன பண்ணல, நீ இப்படி பேசுற? போயிட்டு வரேன்னு நம்பிக்கையோட சொல்லு. ஆபரேஷன் பண்றதுல ஏதோ கஷ்டம் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. முத்து மாமாவும் கவலைப்படுது, நீங்களும் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் கலை, எனக்கு என் குழந்தைங்க நல்லா இருந்தா போதும். ஏ லூஸ் மாதிரி பேசாத வெனிலா. என்ன வெனிலா நீ? இல்ல கலை, என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குழந்தைங்களை எல்லாரும் சேர்ந்து நல்லா பாத்துக்கோங்க. ருத்ரா கொஞ்சம் வாலு சேட்ட, ஆனா பசி தாங்க மாட்டான். உத்ராவையும் எங்களுக்கு பிறந்த குழந்தையா நினைச்சு அவளையும் சேர்த்து நல்லா பாத்துக்கோங்க. உத்ரா ரொம்ப பொறுமைசாலி, திறமையானவ, அவ மனசு நோகாம பாத்துக்குங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இப்படி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். போங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சரி சரி சரி, அமைதியா இருங்க. இங்க பாருங்கக்கா, இன்னைக்கு எவ்வளவோ கண்டுபிடிப்புகள்லாம் வந்துருச்சு, அதனால உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. டாக்டர் ஆபரேஷன் பண்ணும் போது அதுல என்னென்ன சிக்கல் இருக்கோ அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றது அவங்களோட கடமை, அவ்வளவுதான். இங்க யாரும் யார் வாழ்க்கையும் முடிவு பண்ண முடியாது, கடவுள் தான் தீர்மானிக்கணும். நீங்க கும்பிடுற சாமி கண்டிப்பா உங்களையும் உங்க குழந்தைங்களையும் நல்லபடியா கொண்டு வந்து நீங்க நிறுத்துவாரு.